விடுதலை நம்ம பாரதியாரோட மிகப்பெரிய கனவாச்சே. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையால் அவள் மெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம். உதய கண்ணி உரைப்பதை கேட்டீரோன்னு அவர் எழுதின கவிதையை வாசிக்கும் போதே என் உடம்பு சிலுக்குது. அவர் எழுதின கவிதையை வாசிக்கும் போதே என் உடம்பே சிலுக்குதே. ஆனா இப்போ அந்த கவிதைய எப்படி நம்ம புரிஞ்சிருக்கோம்னு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பேச போறாங்க. முதல் தலைப்பு பெண் விடுதலை. அவங்க என்ன பேச போறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாமே. அகத்தியன் கண்ட அமுதமொழி, அமிழ்தினும் இனிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, தரணி போற்றும் நம் மொழி, கடவுளே இறங்கி வந்து சங்கம் அமைத்து வளர்த்த மொழியாம் நம் தாய்மொழி. அந்த தாய்மொழியை வணங்கி எங்களுடைய உரையை தொடங்குகிறோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்ததோ எட்டயபுரம், ஆனால் இவர் புகழ் எட்டுக்கும் பரவி இருந்தது. நம் நாட்டில் சுதந்திர போராட்டத்தை பல தலைவர்கள் தீவிரப்படுத்தும் முன்னே அதன் தாக்கத்தை உணர்ந்து தூங்கி கிடந்த நம் பாரதத்தை தம் உணர்ச்சிகரமான பாட்டுகளால் தட்டி எழுப்பியவர் பாரதியார். பெண்களுக்கு கல்வி உரிமை வேண்டும் என பல கோஷங்களை எழுப்பிய முக்கியமான தலைவர் முண்டாசு கவிஞர் பாரதியார். பெண் விடுதலை, பெண்ணுரிமை போன்ற கருத்துகள் மேலோங்கி இருக்கின்ற இந்நிலையில் கூட பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் கொடுமைகளும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. ஆணாதிக்க உலகில் நசுங்கி கவலைக்குள்ளாகும் பெண்களை கண்டு மனம் நொந்த பாரதி தன் வீரிய எழுத்தாலும் சுடும் பாட்டாலும் பெண் விடுதலை குறித்து பாட்டிசைத்தான். தான் சமூகத்திற்கு கூற வரும் அனைத்து கருத்துக்களையும் எழுத்துக்களாலும் கவிதையாலும் தீ பறக்கும் கருத்துக்களாக பெண்கள் மனதில் பதித்தவர். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வு தன்னிலந்த வகையிலும் நமக்குள்ளே தாதரென்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே என்று பெண்களை கிழிவாக கருதுவதையும் கிழிவாக நடத்துவதையும் மூடத்தனமாகவும் அதனை வேரோடு அறுக்க வேண்டும் என்று கர்ஜிக்கிறார். பாரதியாரின் வசனங்கள் பெண்களை தட்டி எழுப்பி தங்களது உரிமைக்கு போராட வைத்தது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியுமா, கல்வி கற்க முடியுமா என்ற நிலையை மாற்றி பத்தங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிணி பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மருவினிலான கிங்கே பெண் இழப்பிள்ளை கான் என்று கும்மியடி என கவிதைகளால் வசை பாடினார். பாரதியாரின் வசனங்கள் பெண்களை தட்டி எழுப்பி தங்களது உரிமைக்கு போராட வைத்தது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியுமா, கல்வி கற்க முடியுமா என்ற நிலையை மாற்றி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிணி பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழப்பிழைக்கான் என்று கும்மையடி என கவிதைகளால் வசைப்பாடினார். இன்றும் பயன்பாட்டில் இருக்க கற்பு என்று கூறாமல் கற்பு நிலை என்று பாட்டை எழுதிய புரட்சியாளன்தான் பாரதி. கற்பு என்று வைத்தால் அது பெண்ணை மட்டுமே சார்ந்தது இல்லை என்ற பாரதி, கற்பு என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கு அது பொதுவில் வைப்போம் என்று ஆண் இனத்துக்கு அறிவூட்டினான். பெண்ணின் ஒழுக்கம் பேசும் ஆண் இனமும் தவறாமல் ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும் என சாட்டை வீசினான் பாரதி. பெண் அடிமைத்தனம் என்பது நாட்டிற்கே அடிமைத்தனம் என எச்சரித்த பாரதி தேசிய விடுதலை இயக்கம் மூலம் விடுதலை போராட்டங்களில் பெண்களின் பங்கேற்பை இடம்பெற செய்தார். பெண்ணுக்கு விடுதலை நீரில்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை என்ற பாரதியின் அழுத்தமான கருத்துக்கள் ஒவ்வொரு ஆணையும் சிந்திக்க வைத்தது. இத்தகைய பெருமைகளை பெற்ற பாரதி வாழ்ந்த காலத்தில் நம் பாரத நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டும் மூட நம்பிக்கைகளால் நலிவுற்றும் இருந்தது. இதனை கண்டு வருந்திய பாரதியார் தனது சீரிய எழுத்தாலும் சுடும் பாட்டாலும் தனது பாடல்களால் இசையமைத்தார். தன் கவிதைகளையும் பாடல்களையும் ஆயுதமாக பயன்படுத்தினார். அந்த ஆயுதத்தையும்
போர் வீரன் மட்டுமே பயன்படுத்தும் ஆயுதமாக இல்லாமல் சாமானிய மக்களும் பயன்படுத்தி பயன் பெறும் வகையில் எளிய தமிழில் எளிய நடையில் வழங்கினார். பாரதியின் ஆயுதமாகிய எழுத்துக்களால் அழிக்கப்பட வேண்டிய பல எதிரிகளும் முக்கியமானது பெண்ணடிமை. பெண்கள் மீதான சமூக கருத்துக்களை தகர்த்தெறிந்து பெண்ணடிமையை அகற்றி பெண் விடுதலையை தட்டி எழுப்பியவர் பாரதியார். பாரதியாருக்கு பெண் உரிமை பற்றிய விழிப்புணர்வு எவ்வாறு தோன்றியது தெரியுமா? கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்துக்கு பாரதியார் சென்ற போது நிவேதிதா தேவி பாரதியாரிடம், உன் மனைவியை நீ ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்டார். அதற்கு பாரதி, இன்றும் மனைவியை சமமாக பாவித்து வழக்கம் எங்களிடையே ஏற்படவில்லை, தவிர என் மனைவியை இங்கு அழைத்து வருவதால் பயன் என்ன என்று கூறினாராம். பாரதியின் பதிலை கேட்ட நிவேதிதா தேவி மிகுந்த கோபம் கொண்டு, பெண்ணுக்கு சம உரிமையையும் தகுந்த கல்வியையும் கொடுக்காவிட்டால் பின் இந்த சமூகம் எப்படி சீர்திருத்தம் பெறும்? மனைவியை உன் வலது கை என மதித்து வாங்கி உபதேசம் செய்தாராம். இந்நிகழ்வியே பாரதிக்கு பெண் உரிமை, பெண் விடுதலை, பெண்ணுக்கு சமமை பற்றிய சிந்தனைகள் எழுச்சியுற நம்பாயின. அதன் விளைவாக அவர் படைப்புகளில் அவை வேகத்தோடும் வீச்சோடும் வெளிப்பட்டன. தன்னுடைய பத்திரிகைகளில் பெண் விடுதலையை பதித்தார் பாரதி. பாரதியின் எழுத்து இந்தியாவில் மாற்றங்களை விதைக்க தொடங்கியது. பிறமொழி பெண் விடுதலை பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தார். பெண்கள் முன்னேற்றத்திற்குரிய கடமைகளை செய்ய தவறுபவர்கள் தேச துரோகிகள் என்றார் பாரதி. துருக்கி நாட்டில் பெண்களுக்குள்ளே நடந்த விடுதலை கிளர்ச்சி, தென்னாப்பிரிக்காவில் பேட்டர் மாரிஸ்பர் பட்டணத்தில் 1910 தொடங்கப்பட்ட பெண்கள் விடுதலை சங்கம், பிரிட்டானியா ஸ்திரீ சாம்ராஜ்யம் ஆகிய பெண்ணுரிமை இயக்கங்களை தமிழ்நாட்டு பெண்களுக்கு அறிமுகப்படுத்தினார். எல்லா நாடுகளிலும் பெண்கள் சுதந்திரம் பெற்று மனித இனத்தை மேம்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் இதற்காக எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறார்களே, ஏன் என்று வினா எழுப்பி அவர்களை சிந்திக்க செய்தார். இதன் தொடர்ச்சியாக ஆசியாவில் பெண் விடுதலைக்காக போராடிய சீன நாட்டு சியூசன் என்ற பெண்ணை புகழ்ந்து அப்பெண் இயற்றிய பெண்ணுரிமை இயக்க பாடலை தமிழாக்கம் செய்தார். புதுச்சேரியில் கூடிய மகளிர் கூட்டத்தில் தம் மகள் சகுந்தலா பாரதியை கொண்டு அப்பாடலை பாட செய்தார். அப்பாடலில் விடுதலைக்கு மகளிர் எல்லோரும் வெட்கை கொண்டனம், வெல்லுவம் என்ற திடமனத்தின் மதுக்கிண்ண மீது சேர்ந்து நாம் பிற திக்கினை செய்வோம் என்று பெண்கள் விடுதலை மீது விருப்பம் கொண்டதாக பாடியிருக்கிறார். பெண்கள் கல்வி கற்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, ஆண்களுக்கு இணையாக வேலை பார்க்க கூடாது, குழந்தை திருமணம், வரதட்சணை கொடுமைகள், உடன்கட்டை ஏறும் வழக்கம் போன்ற பல கொடூர சமூக கருத்துகள் இருந்தன. இதற்கு எதிராக குரல் கொடுத்தவர் பாரதியார். மண்ணுக்குள்ளே உயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் அன்று. விண்ணுக்கு பறப்பது போர்க்கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை நீரில்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை என்று, பெண்களுக்கு விடுதலை இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கை சிறக்காது என்னும் கருத்தை அழுத்தமாக கூறியுள்ளார். இவர் தனது நாட்டையே பெண்மையின் வடிவாய் தாயாய் போற்றி பாரத மாதா என்று வணங்கினார். நாட்டை மட்டும் அல்ல, பாரதியின் வீட்டையும் பெண்ணுக்கு சொல்கிறதற்கு உதாரணமாக பாரதியின் நினைவு இல்லத்தில் தன் மகளையும் மனைவியும் அமரச் செய்து தான் நின்றபடி இருக்கும் ஒரு புகைப்படம் உள்ளது. புது பெண்ணிவள் சொற்களும் சேகையும் பொய்மை கொண்ட களிக்கு புதிதன்று, சதுர்படி மாந்தர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கமாம் என்று நம் தேசத்தில் வாழ்ந்த புனதான பெண்களின் வரலாற்றை பெருமைகளை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். மகாகவி பாரதியின் மனதில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பெண்கள் கல்வி பெற முடியாமல் இருந்த சூழல். அதனால்தான் அவருடைய கவிதைகள், கட்டுரைகள் பெண்ணின் அறிவாற்றலை, அறம் சார்ந்த பெண்ணின் வலிமையை மீண்டும் மீண்டும். பாரதி நடத்திய தர்ம யுத்தத்தின் பலனாக தமிழ்நாட்டில் பெண் விடுதலை கட்சி தொடங்கப்பட்டது. அந்த கட்சிக்கு சதாசிவ ஐயர் என்ற நீதிபதியின் மனைவி மங்களாம்பிகை தலைவியானார். அவருக்கு துணையாக நின்றார் அன்னி பெசன்ட் அம்மையார். பாரதியார் பெண் விடுதலைக்காக பாடல்கள் எழுதியதோடு பல்வேறு நிகழ்வுகளையும் நடத்தினார் என்பதை நாம் அறிந்தோம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும், பெண்ணின் தேவை என்பதையும் இவற்றை கொண்டு
சின்னை மாதர் என்று அவர் கருதுவதும் இதன் அடிப்படையில் தான். நம் சார்ந்த செயல்பாடுகளையும் அறிவாற்றலையும் வளர்த்துக் கொள்வது பெண்ணின் சுதந்திரத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் தேவையானது என்பதுதான் மகாகவி பாரதி கற்றுத்தந்த பெண் விடுதலை, பெண் உரிமை. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற அடிகளில் பெண்களை அடிமைகளாய் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆண்களை சாடியுள்ளார். ஆண்டாண்டு காலமாய் பெண்கள் அடிமை பற்றி இருந்த நிலை மாற வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அது பெண்கள் முன்னேற்றத்தில் தான் உள்ளது. கவிஞனுக்கு கரு கொடுத்த கலைமகளாய், சிற்பிக்கு சிலை கொடுத்த சித்திர பெண்ணாய், விஞ்ஞானத்தில் இடம் பிடித்த வீர மங்கையாய், நீ படைத்த சாதனை தான் எத்தனை எத்தனை. பெண்மை என்றாலே பொறுமைக்கு பூமியாய், பொருளுக்கு கடலாய், கடமைக்கு நதியாய், அழகுக்கு நிலவாய், ஆடவருக்கு அரசியாய், சேய்க்கு தாயாய், இப்படி எத்தனை எத்தனை பண்புகளின் பார்க்கடலாய் நீயடி. என்னவளே, இனிமேலும் எடுத்துரைக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லையடி. நல்லவளாய் வல்லவளாய் நங்கை நீ திகழ்ந்திட வேண்டுமடி. பாரதி கண்ட புதுமை பெண்ணாய், பாரதத்தின் பாவையாய் என கூறி எங்களது உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம். ஆஹா, பெண் விடுதலை பத்தி எவ்வளவு அழகா சொன்னாங்க இவங்க. ஆமாம் பிரதீபா, ஆமா. பாரதியார் தான் வாழ்ந்த காலத்திலேயே தன் சொல்லும் செயலும் ஒன்றாக வாழ்ந்தவர். செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும், கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும்னு அவர் எழுந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, காக்கை குருவி எங்கள் சாதீனோ குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாடி உயிர்களுள் உயர்வு தாழ்வு இல்லைன்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. சரி, அடுத்ததா சாதி மறுப்பு பத்தி பேச போறாங்க. அவங்க என்ன பேச போறாங்கன்னு பாக்கலாமா? பாக்கலாமே. தேடி சோறுனதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி குளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு குறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மக்களுக்கு தன்மானத்துடனும் சுயமரியாதையுடனும் வாழ வேண்டும் என்னும் உணர்வை அன்றே வெளிப்படுத்துகிறார் சுப்பிரமணிய பாரதியார். இந்தியாவில் பல்வேறு சாதி பிரிவுகள் காணப்பட்டது. வெகு காலத்திற்கு முன்பு அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் என்ற நால்வகை பிரிவுகள் தொழிலின் அடிப்படையில் காணப்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல பல்வேறு தொழில்கள் தோன்றியது. ஒரு தொழில் செய்வதன் அடிப்படையில் ஒருவருக்கு வழங்கப்பட்ட பெயர் நாளடைவில் அத்தொழில் செய்யாவிடனும் நிலைத்து நின்றது. இத்தகைய சாதி பிரிவால் மக்களிடையே ஒற்றுமை இல்லாமலும் இருந்தது. சாதி சண்டைகளும் மிகுந்திருந்தது. இந்த பலவீனமே ஆங்கிலேயருக்கு பலமாக அமைந்தது. இத்தனை சாதி பிரிவுகள் நாட்டில் இருந்ததால் தான் மக்களிடையே ஒற்றுமை இல்லாமல் போனது. பலவீனத்தை ஆங்கிலேயர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனது ஆட்சியை வேரூன்ற செய்தனர். இதனை கண்டு கொதித்தெழுந்தார் பாரதியார். இந்தியாவில் காணப்பட்ட ஒற்றுமையின்மைக்கு காரணம் சாதி சமய வேறுபாடுகள் என்று உணர்ந்தார். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்ற மதன்னை கைவிலங்குகள் போகும் என்று உள்ளம் குமரி பாடி இந்திய மக்களுக்கு விடுதலை வேட்கையை ஊட்டினார் சுப்பிரமணிய பாரதியார். மனிதனுடைய குண நலன்களும் உயர்வு தாழ்வும் பிறப்பினால் வருபவை அல்ல. அவரவர் செயல்பாடுகளை பொறுத்து உயர்வும் தாழ்வும் நன்மையும் தீமையும் வருகின்றது. சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயினும் வேதியராயினும் ஒன்றே, அன்று வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று அழகாக பாடுகிறார். இந்தியா விடுதலை பெற வேண்டுமென்றால் மக்கள் தம் வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் போராட வேண்டும் என்று, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே என்று பாடியுள்ளார். குழந்தை பருவத்திலிருந்தே சாதி வேற்றுமை எதிர்க்கும் நிலையை பிஞ்சு உள்ளத்தில் பதிக்க சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று அழகாக பாடுகிறார்.
மேலும் உலகையே தன் பேனா முனையில் நிலை நிறுத்திய மகாகவி பாரதியார் என்ன கூறுகிறார் தெரியுமா? சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மக்கள் சொல்லிய சொல் அமிழ்தமென்போம். நீதி நெறி இன்று பிறர் குதவும் நேர்மையர் மேலவர், மற்றோரெல்லாம் கீழவர். சாதியத்துக்கு எதிராக தம் கருத்துக்களை பதிவிடுவதில் மகாகவி பாரதியார் ஒருபோதும் தயங்கியதே இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை எனும் உன்னதமான தத்துவத்தை கடைபிடிக்கும் நம் இந்திய தேசம் மதவாத சிந்தனைகளால் ஆளப்படுவது மதியீனமான செயல் அல்லவா எனும் தன் கேள்வியை மக்களின் முன் எழுப்பினார் பாரதியார். தன் சாதியின் பெயரால் எப்போதும் ஒருவர் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை என்பதே மகாகவி பாரதியின் கூற்று. தன் இடத்தில் உள்ளதை பிறர்க்கு கொடுத்து உதவுபவன் உயர்ந்தவன், எல்லாவற்றையும் தனக்கு தனக்கு என்று பதுக்குபவன் எப்போதுமே தாழ்ந்தவன் என்பதே மகாகவி பாரதியாரின் வாக்காகும். நீ தாழ்ந்தவன், அவன் உன்னை விட இன்னும் தாழ்ந்தவன், இவன் மேலும் மேலும் தாழ்ந்தவன் எனும் சாதிய வேறுபாட்டை உடைப்பதற்குதான் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எனும் பாடலை இயற்றினார். இருந்த போதிலும் நம் நாட்டில் சாதி எனும் கலைகள் அனைத்து இடங்களிலும் புதர் போல மண்டியுள்ளது. சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவிலேயே இல்லை என்று, சாதி சமயமற்ற சமுதாயம் அமைய வேண்டும் என்று குரல் கொடுத்தார் பாரதியார். மனித குலம் தழைத்து ஓங்குவது அன்பில்தான், மனித நேயத்தில்தான் அன்பு பிறக்கிறது. அன்பு மட்டும் இல்லாதிருந்தால் எப்போதோ ஒழிந்து போயிருக்கும் மனித இனம். வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தைகள் தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாயகன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, தொண்டர் என்றோர் வகுப்பில்லை, தொழில் சோம்பலை போல் இழிவில்லை, நாலு வகுப்பும் இங்கொஞ்சே, இந்த நான்கினில் ஒன்று குறைந்தால் வேலை தவறி செத்தே வீழ்ந்திடும் மானிட சாதி. பகவத்கீதையில் நான்கு வர்ணங்கள் என்னால் உருவாக்கப்பட்டன என்று கண்ணன் கூறுவதை பாரதி குறிப்பிடுகிறார். அந்தனர் குலத்தில் பிறந்த பாரதி, பிறப்பு மட்டுமே ஒருவனை முழுமையான அந்தனராக ஆக்கிவிடாது என்று எண்ணினார். அதனால் தான் மிகுந்த இறை நம்பிக்கையும் ஒழுக்கமும் உடையவரான கனகலிங்கம் என்பவர் ஆதி திராவிட வகுப்பில் பிறந்தவராக இருந்தாலும் அவருக்கு பூநூல் அணிவித்தார் பாரதியார். இந்த தெளிவு அனைவருக்கும் ஏற்பட்டு சாதி இன மத வேறுபாடுகள் ஒழியுமே ஆனால் நமது இந்திய நாடு உலகத்திலேயே ஈடு இணையற்ற வளர்ச்சி பெற்ற தேசமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அனைத்து சாதியினரும் ஏன் பெண்களும் வேதம் பயில்வதில் உரிமை உண்டு என்று குரல் கொடுத்தார் பாரதியார். எல்லா மக்களுக்கும் சரியானபடி படிப்பு சொல்லிக் கொடுத்தால் அனைவரும் சமமான அறிவுடையோராய் ஆகிவிடுவார்கள் என்று அக்காலத்திலேயே சாதி குழப்பம் என்ற கட்டுரையில் தெளிவாக காட்டியிருக்கிறார் பாரதி. இப்பொழுது தமிழகத்தில் சாதி இன வேறுபாடு இல்லாமல் வேதம் தெரிந்தவை யாவரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்ற திட்டம் நடைமுறையில் உள்ளது. இது பாரதியின் கனவு நினைவானது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பகுத்தறிவு என்பது மக்களை பகுத்து அறிவது அல்ல, மக்களோடு மக்களாய் வாழ்வது என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றுதான். நமக்கு இந்து சட்டமும் வேண்டாம், நமக்கு இஸ்லாமிய சட்டமும் வேண்டாம், நமக்கு கிறிஸ்தவ சட்டமும் வேண்டாம், நமக்கு இந்திய சட்டம் ஒன்றே போதும் என்று கூறினார் பாரதியார். சாதி உணர்வு கூடாது என்பதை நமக்குள் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சாதி நூறு சொல்லுவாய் போ 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 என்று போகின்ற பாரதம் எனும் பாடலில் தன் கருத்தினை வலியுறுத்தியிருக்கிறார் பாரதியார். கடவுள், மதம், சடங்கு, சம்பிரதாயம், வேதம், இதிகாசம், புராணம் இவையெல்லாம் நமக்குள் உள்ள வேறுபாட்டை அதிகரிக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ பார்சிய மதமோ சமண மதமோ புத்த மதமோ எம் மதமானாலும்
அனைத்து ஆலயங்களிலும் இறை நாமத்துடன் பாரத தேவியின் நாமத்தையும் ஓத வேண்டும் என்று கூறினார் முறுக்கு மீசை பாரதியார். பாரத சாதி என்ற கட்டுரையில் கிறிஸ்துவர்களாயினும் பாரசீகர்களாயினும் முகமதியராயினும் எங்கிருந்தோ வந்து இஷ்ட தெய்வத்தை கொண்டாடிய போதிலும் பாரத பூமியிலே பிறந்து வளர்ந்து இதய சரணாக கொண்ட மனிதர்களையெல்லாம் பாரத சாதியிலே கணக்கிட வேண்டும். இது ஒரே சாதி, பிரிக்க முடியாதது, அழிவில்லாதது. தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பினையெல்லாம் சாதி பிரிவை தகர்த்து எறிய ஆணையிடும் குரலாய் ஒலிக்கின்றது என்றார் பாரதி. பாரதி மிக தீவிரமாக இயங்கிய காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இயக்கங்கள் ஏராளமாக செயல்பட்டன. இவற்றை அடியோடு ஒழிக்க சாதியின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது பாவம், நீதி நெறி தவறாத நல்லவர்களே உயர்ந்த சாதி, மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் கூறியிருக்கிறார் மகாகவி பாரதி. நெஞ்சு பொறுக்குதலையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள், ஒரு கோடி என்றால் அது பெரிதாமோ? சாதி பிரிவினை கண்டு தன் நெஞ்சு பொறுக்காமல் உள்ள குமரலை தன் கவிதையின் மூலம் வெளிப்படுத்துகிறார் பாரதியார். இந்திய மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பங்கு மக்கள் தீண்ட தகாதவர்களாக வைக்கப்பட்டிருந்தனர். இந்த அவலத்தை சுட்டி காட்டவே பாரதியார் ஆறில் ஒரு பங்கு என்னும் சமூக சீர்திருத்த கதையை எழுதினார். இதில் பாரத நாட்டில் உள்ள 30 கோடி ஜனங்களும் ஓர் சாதி, ஓர் உயிர், ஆனால் தொழில் வெவ்வேறாக இருக்கலாம், ஆயினும் உயர்வு தாழ்வு இருக்க கூடாது என்றார். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வரது கண்டேன். பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும், இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மாநில வேற்றுமை இல்லை என்கிறார் பாரதியார். ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு நீதி சொல்லும் சாத்திரத்தை கண்டிக்கும் வகையில் சூத்திரனுக்கொரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரமென்று சதியென்று கண்டோம். சாதிக்க வேண்டுமா, சாதியை விட்டுவிடு எனும் பாரதியின் கொள்கையை பின்பற்றி அவரின் வழியில் சென்று சாதிகள் எனும் சாயம் வெளுப்பேன், சாத்திரம் எனும் பேயை ஒழிப்பேன், சமத்துவம் எனும் தீயை வளர்ப்பேன், அனைவரும் சமம் எனும் நீதியை உரைப்பேன் என்று அவரின் ஆழமான கருத்துக்களை இங்கு பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, சாதி மறுப்பு போன்ற பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். சாதி விடுதலை என்பது சில பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கும் இந்திய சமூகத்தின் கட்டுப்பாடுகள் அகற்றப்படுகின்ற நிலையை குறிக்கும். தீண்டாமை இயக்கம் என காந்தியடிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சமத்துவம், சகோதரத்துவம், யாவரும் ஓரினம் என பேதம் காணாமல் எல்லோருடனும் பழகியவர் பாரதியார். சமத்துவம் கண்ட முன்னோடி பாரதி. சாதி பிரிவை ஒழிக்க உதவும் ஆயுதம் எது? கல்வி. கல்வி என்னும் ஆயுதத்தால் தான் சாதி என்னும் கொடிய நோயை விரட்ட முடியும். வாளி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர்சனமாக வாழ்வமே. பாரதியார் கூறியதால் மட்டும் சாதி ஒழிந்து விட்டதாக இல்லை. மாற்றம் என்பது நம் ஒவ்வொருவரிடத்திலும் வேண்டும். தனிநபர் மாறினால்தான் ஒரு குடும்பம் மாறும். ஒரு குடும்பம் மாறினால்தான் ஒரு தெரு மாறும். ஒரு தெரு மாறினால்தான் ஒரு ஊர் மாறும். எனவே மாற்றம் என்பது ஒவ்வொருவரிடத்திலும் வேண்டும். சாதி என்பது முன்னேற்றத்திற்கான சதி. சாதி என்பது முன்னேற்றத்திற்கான சதி. அச்சதியை களைந்து நாம் என்ன சாதிக்கு பிறந்தோம் என்பதை விட்டு என்ன சாதிக்க பிறந்தோம் என்று எண்ணுவோம். அவரின் கொள்கைகளையும் நாம் பின்பற்றுவோம். சாதி வேற்றுமைதான் அன்பை முறிக்கின்றது. சாதி இரண்டொழிய வேறில்லை என்னும் கருத்திற்கு இணங்க நாம் அனைவரும் மனித சாதி என்று அன்புடன் வாழ்ந்து காட்டுவோம்.
பாரதியின் கனவை நினைவாக்க நாளைய சமுதாயத்தை உருவாக்கும் நாம் தான் பாரதியின் கனவை நினைவாக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி எங்களின் உரையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.